வணக்கம், வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு மட்டன் தொக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் பாருங்கள். ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, நாலு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நான் ஒரு கால் கிலோ மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த ஜாரில் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு. அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் போதும், மட்டனில் எண்ணெய் வரும், அதனால் ரெண்டு ஸ்பூன் தான் ஊற்றுறேன் நான். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது ஒரு பாதி அளவு பிரிஞ்சையில் போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம கரம் மசாலா பவுட்ரு போட போகிறோம், அதனால் பிரிஞ்சையில் பாதி போதும், ரொம்ப வாசனை வந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன், அந்த மசாலாலாம் எடுத்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாலாம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நம்ம எல்லாமே இதில் போட்டு அரைச்சிட்டோம், அதனால் எதுவும் போட தேவையில்ல. நம்ம கருவேப்பிலை ஒண்டி கொஞ்சம் போட்டுக்குங்க. பட்டைலவங்க நம்ம கரம் மசாலா போடுறதுனால பட்டைலவங்கலாம் தேவையில்லை. வெங்காயம் தக்காளி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தொக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் தக்காளி அதிகமாக போட்டுக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ மட்டன் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம மட்டன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு தொக்கு நிறையா வர வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கூட போட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் கூட போட்டு அரைக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதக்கிட்ட பாருங்கள். அந்த மசாலா கூட சிக்கன் நல்லா மட்டன் நல்லா போட்டு வதக்கிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். நம்ம கடைசியாக பெப்பர் பவுடர் போட போகிறோம், அதனால் ரெண்டு ஸ்பூன் தான் போடுறேன் நான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வறுத்து விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன் நான். அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். நம்ம மஞ்சத்தூள் போட்டு மட்டன் வர க்ளீன் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், கால் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போடுறேன். இது வீட்டில் அரைச்சாமல் கரம் மசாலா ரொம்ப வாசனை வருது, அதனால் கால் ஸ்பூன் தான் போடுறேன். இங்கே பாருங்கள், அந்த ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலந்துட்டு, அந்த டம்ளரில் நல்லா பெரிய டம்ளர், அதனால் ஒரு டம்ளர் ஊற்றியிருக்கேன் தண்ணி நான். நல்லா கலந்து விட்டு, இப்போ உப்பு தேவையில்லை, நம்ம வெந்த உடனே அப்புறமா உப்பு போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி நல்லா ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா வெந்துடும். நான் ஒரு அஞ்சு விசில் வைக்க போகிறேன். விசில் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்தேன். நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள், மட்டனும் நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு போடுறேன், தூள் உப்பு போடுறேன். உப்பு போட்டு ஒரு கொதி வரட்டும். எனக்கு கொஞ்சமாக தான் வேணும், அதனால் நான் கொஞ்சமாக அரைச்சேன் வெங்காயம் தக்காளி. உங்களுக்கு நிறையா தொக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்குங்க. நல்லா உப்பு போட்டு கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். நல்லா முக்கால் ஸ்பூன் போடுறேன் நான். போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தியாக வேணால் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம்.
நல்லாயிருக்கும். பெப்பர் பவுட் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்குங்க, போட்டு நல்லா கலரை விட்டுக்குங்க. நல்லா ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள், அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு, இறக்கிக்கலாம். நல்ல சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், ஸ்பெஷல் சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா சாம்பார் சாதம் தயிர் சாதத்தை கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ரசம் சாதம் சாம்பார் சாதம்லாம் தொட்டுன்னு சாப்பிட்லாம். அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.